தமிழ் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சில ஆண்டுகளில் சென்னை கடலுக்குள் மூழ்கப் போகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதியில் உள்ள பனிமலைகள் இப்போது உருகி கொண்டிருக்கும் வேகத்திலேயே உருகினால் அடுத்த 90 ஆண்டுகளில் சென்னை கடலுக்குள் மூழ்கிவிடும் என்கிறார் ராபர்ட் ஸ்வான் என்ற ஆராய்ச்சியாளர். இவர் துருவ பகுதியை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகிறார். இவரை ஐஸ்மேன் என்று சூழலில் வல்லுநர்கள் அழைக்கின்றார்கள். இவர் வாழ்வின் பெரும்பகுதியான நாளை -73 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே கழித்திருக்கிறார். அந்த கடுமையான குளிர் கண்களில் உள்ள கண்ணீரை கூட பனிக்கட்டியாக மாற்றிவிடும் தன்மை கொண்டது. அதனால் கண்களால் எதையும் பார்க்க முடியாது. பற்களில் கூட பிளவுகள் ஏற்பட்டுவிடும். விஞ்ஞானிகள் கூறுவதை விட கடல் மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 2 மீட்டர் கடல் மட்டம் உயர்ந்தால் கூட உலகில் உள்ள பல பகுதிகள் கடலுக்குள் மூழ்கிவிடும். இது குறித்து நிறைய பிரச்சாரம் செய்து வருகிறார் ராபர்ட். இந்த சுற்றுச்சூழல் பேராபத்தை தவிர்க்க ஒரே வழி சூரிய மின்சாரமும் காற்றாலை மின்சாரமும் தான். இல்லாவிட்டால் நிலக்கரி பெட்ரோலியத்தை எரித்து நாம் தயாரிக்கும் எரிசக்தியை நம்மை அழித்துவிடும் என்கிறார். மேலும் ஓசோ மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு தான் இதற்கான முக்கிய காரணம். துருவ பகுதியில் இவர் நடந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது கண்களில் உள்ள நிறமிகள் நிறமிழக்க ஆரம்பித்தன. அதற்கு காரணம் அண்டார்டிகா பகுதியில் மேலே வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டைதான்.